ஹாய் ஜான்சி, எப்படி காஸ்டிக் சோடா இல்லாமல் சோப் செய்வது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காஸ்டிக் சோடா இல்லாம சோப்பு செய்யறதாக சில வீடியோ நான் பாத்திருக்கேன். எஸ்பெஷலி இங்கிலீஷ் சேனல்ல வீடியோ போட்டிருக்காங்க, சில தமிழ் சேனல்ஸ்லயும் கூட காஸ்டிக் சோடாவே இல்லாம சோப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் அதுக்கு பின்னால உள்ள சயின்ஸ் என்ன அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, சயின்டிபிக் ஃபேக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, சோப் வித்வுட் அ லை இஸ் அ லை. அதாவது லை அப்படின்னா என்னன்னா, நம்ம காஸ்டிக் சோடாவை தண்ணியில மிக்ஸ் பண்றோம் இல்லையா, அதுதான் லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சோப் வந்து லை இல்லாம சோப் செய்யறது பொய், லை அப்படிங்கறது வந்து ஒரு பழமொழி மாதிரி, அதாவது ஒரு ஃப்ரேஸ் மாதிரி இங்கிலீஷ்ல இருக்கு. உங்கள் ஊரிலேயே நமது ஆஸ்க் ஜான்சி பொருட்கள் வாங்க www.askjansi.com பாருங்க. சோப் வித்வுட் அ லை இஸ் அ லை. அப்புறம் எப்படி சாத்தியமா இருக்கு? சோ நீங்க சயின்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப இல்ல, கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓ, இப்படி எல்லாம் நடக்குதா, இப்படி எல்லாம் பண்ண முடியுமா, சோப் வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லி காஸ்டிக் சோடா இல்லைன்னு சொல்லி சில பேர் ஏமாத்துறாங்களா, அப்படிலாம் நீங்க வந்து உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா ஒரு விஷயம் வந்து இருக்கு. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து பொதுவா வந்து சோப்புக்கு வந்து நம்ம யூஸ் பண்றது என்னன்னா, ரெண்டு இது யூஸ் பண்ணலாம். ஒன்னு வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு, இன்னொன்னு வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. இதுல வந்து பரவலா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சோடியம் ஹைட்ராக்சைடு. இந்த சோடியம் ஹைட்ராக்சைடும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடும் கிட்டத்தட்ட சமமான ஒரு பொருள் தான். அதாவது இதுல என்ன நல்லது இருக்கோ அதே நல்லது இதுல இருக்கு, இதுல என்ன கெட்டது இருக்குமோ அதே கெட்டது இதுல இருக்கு. ரெண்டுக்கும் வந்து பெரிய வித்தியாசங்கள் எதுவுமே இல்ல. அதாவது இது கெட்டது இது நல்லது அப்படி எல்லாம் பிரிக்க முடியாது. சேம் டைப் ஆஃப் காம்போனன்ட், அதோட தன்மைகள் எல்லாமே கிட்டத்தட்ட 99.9% சேம் தான். அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. இந்த சோடியம் ஹைட்ராக்சைடுக்கு என்ன பேர் அப்படின்னா, காஸ்டிக் சோடான்னு பேர். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம பொதுவா சோப்பு, அதாவது தேங்காய் சோப்பு எல்லாம் செய்யறோம் நம்ம. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, காஸ்டிக் பொட்டாஷ். அதாவது இது காஸ்டிக் சோடா, இது காஸ்டிக் பொட்டாஷ். இது ரெண்டையும் யூஸ் பண்ணி பரவாயில்ல சோப் செய்யறாங்க. ஆனா சில பேர் வந்து காஸ்டிக் சோடா இல்லாம சோப் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க, ஆனா அவங்க மறைமுகமா என்ன யூஸ் பண்றாங்க, காஸ்டிக் பொட்டாஷ் யூஸ் பண்றாங்க. அது எப்படி அப்படின்னு நம்ம இப்ப பாக்கலாம். பாத்தீங்கன்னா, சாம்பல் வச்சு சோப் செய்யறாங்க. மெயின் வந்து இப்ப காமிக்கிறேன்னா, வெறும் சாம்பலை வச்சிருக்கேன், அதுல நான் தண்ணி ஊத்துறேன், அந்த தண்ணி கீழே வடியுது, அதை எடுத்து நான் சோப் செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த சாம்பல் என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. விவசாயிகளுக்கு ஒரு மூணு சத்து, முக்கியமான மண்ணுக்கு தேவையான சத்து தெரிஞ்சிருக்கும். என்னன்னா, மணிசத்து, தலை சத்து, சாம்பல் சத்து. இது மூணு வாங்கி மண்ணுக்கு போடுவாங்க. இந்த சாம்பல் சத்துங்கிறது எங்க கிடைக்கும் அப்படின்னா, உரக்கடையில போய் கேட்டா கிடைக்கும். அதுக்கு பேர் வந்து பொட்டாஷ். நீங்க வேணா உரக்கடையில போய் கேட்டு பாருங்க, சாம்பல் சத்து கொடுங்கன்னு கேட்டுட்டு அது வந்து பொட்டாஷா அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஒரு கிலோ ரெண்டு கிலோ கூட தருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி கேட்கும் போது அந்த பொட்டாஷ் அப்படிங்கிற அந்த பொருளை தருவாங்க. இப்ப இந்த பொட்டாஷ வந்து நீங்க வாங்கிட்டு வரீங்க, நல்ல கவுனிங்க. இன்டைரக்டா நம்ம வந்து காஸ்டிக் பொட்டாஷ் தயாரிக்கிறோம் இந்த மெத்தட்ல. அதுக்கப்புறம் அதுல நம்ம வந்து சோப் செய்யறோம். அதாவது இதுல தண்ணி கலந்தாலும் அதுக்கு பேர் லை தான், இதுல தண்ணி கலந்தாலும் அதுக்கு பேர் லை தான். ஆனா காஸ்டிக் சோடா இல்லாம சோப்புங்கிறது முற்றிலும் ஏமாற்று வித்தை. எப்படின்னு கேட்டாக்கா, அந்த சாம்பல் சத்துல என்ன பண்றாங்கன்னா, தண்ணி ஊத்தி வைக்கிறாங்க. தண்ணி ஊத்தி வச்சு ஒரு அஞ்சாறு நாள் விட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிய வச்சு எடுத்து அதுல வந்து சோப் செய்யறாங்க. சோப் அழகா வருது. எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொட்டாஷ் அப்படிங்கிறது பொட்டாசியம் மாதிரி, அது கூட வந்து தண்ணி சேர்க்கும் போது அது தண்ணி என்ன, H2O, அதாவது ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லி வரும். நான் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் இல்ல, எனக்கு ரொம்ப டீப்பா தெரியாது ஈக்குவேஷன்லாம். ஆனா வந்து அந்த பொட்டாஷ் கூட தண்ணி சேரும் போது என்ன ஆகும்னா, அந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் இதுல போய் ஆட் ஆகி பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. ஹைட்ராக்சைடுனா என்ன, இந்த H2O தான் ஹைட்ராக்சைடு. இப்ப பொட்டாசியம் கூட, அந்த பொட்டாஷ் கூட ரியாக்ட் ஆகும் போது என்ன கிடைக்குது நமக்கு அப்படின்னா, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குது. அதான் KOHO K2OHO என்ன சொல்லுவாங்க. அப்படி கிடைக்கும் போது அது தண்ணி ஃபார்ம்லயே கிடைச்சிருது. அதாவது பாத்தீங்கன்னா, நம்ம தண்ணி ஊத்தி எடுக்கும் போது அது தண்ணி ஃபார்ம்லயே கிடைச்சிருது. அதுதான் வந்து லை. அதாவது இப்ப இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஒரு பங்கு எடுத்து ஒரு பங்கு தண்ணி ஊத்தினாலும் நமக்கு கிடைக்கக்கூடியது லை தான். டைரக்டா வந்து பொட்டாஷ்ல தண்ணி ஊத்தி அது ஒரு அஞ்சாறு நாள் வச்சு ப்ராசஸ் பண்ணும் போது அதுல கிடைக்கிறதும் பாத்தீங்கன்னா அந்த லை தான், தண்ணி கலந்த ஒரு லை தான். சோ இப்ப என்ன நடக்குதுன்னா, நம்ம வந்து சோடியம் ஹைட்ராக்சைடுல சோப் செய்யறதுக்கு பதில் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுல செய்யறோம், அவ்வளவுதான். மத்தபடி காஸ்டிக் சோடா இல்லாம சோப் அப்படிங்கறது உண்மைதான். ஆனா அதுக்கு பதில் காஸ்டிக் பொட்டாஷ் ஆட் பண்றோம். அந்த காஸ்டிக் பொட்டாஷ்க்கும் காஸ்டிக் சோடாவுக்கும் தன்மைகள்ல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அப்படிங்கும் போது அதுக்கு தாராளமா காஸ்டிக் சோடாலையும் செஞ்சுட்டு போயிடலாமே. காஸ்டிக் சோடா இல்லாம சோப் அப்படிங்கறது ஒரு அட்ராக்ஷன், ஒரு வந்து ஒரு என்ன சொல்றது, அது வந்து ஒரு மக்களை கவர்றதுக்காக வச்சுக்கக்கூடிய டைட்டில் அந்த மாதிரி. ஆனா இன்னொரு விஷயம், காஸ்டிக் சோடா இல்லாம காஸ்டிக் பொட்டாஷும் இல்லாம ரெண்டுமே இல்லாம சோப் செய்யலாம். ஆனா சயின்ஸ் பிஹைண்ட் வந்து இந்த சயின்ஸ் தான். இப்ப நான் சொல்றேன் இல்லையா, சோப் வித்வுட் லை இஸ் அ லை. ஏதோ ஒரு வகையில நம்ம வந்து லை மேக் பண்ணி செய்ய போறோம். ஆனா அப்படி செய்யும் போது கண்டிப்பா நமக்கு சோப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு எப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு. மேபி நான் எக்ஸ்பெரிமெண்ட் இன்னும் பண்ணல, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சக்சஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா நான் அது வீடியோவா போடுவேன். வீடியோவா போடும்போது அது பேக்ரவுண்ட்ல என்ன சயின்ஸ் இருக்குது நான் உடச்சுதான் போடுவேன். நான் வந்து காஸ்டிக் சோடா இல்லாம சோப் அப்படின்னு சொன்னாலும் கூட
எப்படி அது சயின்ஸ் என்ன, அது பிஹைண்ட் என்ன அப்படிங்கறது. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரியாக்ஷன் மூலமா, கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமா நம்ம காஸ்டிக் சோடாவை உருவாக்குறோம். அந்த மாதிரி உருவாக்கி செய்ய போறோம் நம்ம. அந்த மாதிரி செய்யும் போது என்ன யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி செய்யறது, சோப்பு வருமா வராதா, இதெல்லாம் நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சக்சஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பா நான் வீடியோவா போடுவேன். சோ பிளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஸ்டே டியூன். தேங்க்யூ.